நண்பா நம்பிகள் நீ பார்த்து கொண்ட டெக் நியூஸ் நான் தான் உங்க சாம் ஜோசப் பேசுறேன். உலகமே டெக் ஆக போகுது, டெக் தான் உலகமாக போகுது. அப்படி இருக்கும் போது ஓவர் திங்க் தேவை வெவ்வேறு சொல்லலாம், அந்த தேவைக்கேற்ற மாதிரி தான் இந்த வீடியோ அமையும் சொல்லலாம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்களாம், இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான வண்டர்ஃபுல்லான டெக் அட்வைஸ் வீடியோ சொல்லலாம். என்னடா அப்படி டெக் அட்வைஸ் வீடியோ அப்படின்னு நீங்க கேட்டீங்களாம், டெக் எல்லாத்தையுமே ஹைப் பண்ணுதான். அப்படி என்னத்தை தான் ஹைப் பண்ணுது நீங்க தெரிஞ்சுக்கணும் மாவலா இருக்கிறீங்களா? இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் நண்பா, மறந்துட்டீங்களா? லைக் பண்ணிருவீங்களா? பண்ணிருவீங்க. கூலா உட்காந்து என்ஜாய் பண்ணுங்க நண்பா. நண்பா டெக் ஐடி எவரிதிங், டெக் எல்லாத்தையுமே ஹைப் பண்ணுது அப்படி நீங்க ரியலா கேட்டீங்களா? ரியல் நண்பா, டெக் எல்லாத்தையுமே ஹைப் பண்ணுது. என்ன சொல்லி நம்ம ஒன்னு ஒன்னா பார்ப்போம் நண்பா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா, நம்மளுக்கு பாத்தீங்களா இப்ப ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டை பாத்தீங்களா ரெண்டு ரூம் இருக்குது வச்சுக்கோங்க, ரெண்டு ரூம்லுமே ரெண்டு பேர் இருக்கிறாங்க வச்சுக்கோங்க நண்பா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்கு எந்த மூலமா இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் ஃபாலோ பண்றாங்க பாத்தீங்களா, டெக்ஸ்ட் மெசேஜ் அண்ட் கால்ஸ் மூலமா தான் பயன்படுத்துறாங்க நண்பா. இதனால என்ன ஆகுது பாத்தீங்களா, இப்படி இருந்த ரிலேஷன்ஷிப் முன்னாடி இப்படி இருந்த ரிலேஷன்ஷிப் இப்ப இப்படி குடு ஜாயின் ஆக மாட்டு நண்பா. இதுக்கு மெயின் ரீசன் என்ன பாத்தீங்களா, நேர்முகமா பேசாம இருக்கத்தான் நண்பா. இந்த டெக் எதுக்கு கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா, இப்ப தூரத்துல இருக்கிறாங்க அவங்கள போய் பார்க்க முடியல, இல்ல பேசணும் தோணுது அவங்க கிட்ட, அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல மட்டும்தான் இந்த டெக்கை பயன்படுத்தணும் நண்பா. பட் ஆனா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் ஒரு 100 மீட்டர் கூட தொலைவில் இல்லாத 10 மீட்டர் தொலைவில் தான் இருக்கிறாங்க. அவங்க கூட இதை பயன்படுத்துறாங்க. இதனால வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகாம இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு உதிரையா இருக்குது நண்பா. அதுவும் இல்லாம அவங்க வந்து சோம்பேறித்தனமா இருக்கிறதுக்கும் இது ஒரு உதிரையா இருக்குது நண்பா. இதனால என்ன ஐட் ஆகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்களாம், இந்த டெக்கால அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஐட் ஆகுது நண்பா, ஐட் ஆகுது. அதனால இத வந்து தடுக்க வேண்டும் நண்பா, தடுக்க வேண்டும். எதுக்காக பயன்படுத்தணுமோ அதுக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும் நண்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்களா, இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் அண்ட் டெஸ்ட் கால் மூலமா பொய்யான ரிலேஷன்ஷிப்பும் ஃபார்ம் ஆகுது நண்பா. இப்ப பாத்தீங்களா நேர்முகமா பேசும்போது அவங்களுக்கு வந்து சில ஃபியர்ஸ் இருக்கும், அதனால வந்து எல்லாத்தையுமே ஓப்பனா பேச மாட்டாங்க நண்பா. பட் ஆனா இந்த வாட்ஸ்அப் அண்ட் கால்ஸ் மூலமா என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பண்றாங்க நண்பா. இதனால ஒரு பொய்யான ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆவது கூட இந்த டெக் உறுதுணையா இருக்குது நண்பா. அதையும் தடுக்க வேண்டும் நண்பா, தடுக்க வேண்டும். ரெண்டாவதா பார்க்க போகுது என்ன பாத்தீங்களா, இப்ப நிறைய பேர் பாத்தீங்களா நான் வந்து ஃபாரினுக்கு போறேன், வேலைக்காக ஃபாரினுக்கு போறேன், என் சின்ன வயசு கனவே ஃபாரின் தான் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் ஃபாரினுக்கு போயிடுறாங்க நண்பா. அப்ப எப்படி நான் உன்னை பார்க்குது அப்படின்னு சொல்லி ஃபேமிலியில கேட்டா அவங்க சொல்றாங்க, ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸ்கைப்னு சொல்லி, அது மூலமா நம்ம பாத்துக்கலாம் அப்படி சொல்றாங்க நண்பா. நம்ம கூட இருக்கிறதுக்கும் வீடியோ காலில் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நண்பா. இந்த வீடியோ கால் எதுக்காக பயன்படுது பார்த்தீங்களா, இப்போ வர முடியாத சூழ்நிலை இல்லை ஒரு மீட்டிங் ஆன்லைன் தான் அட்டன் பண்ணணும், அதாவது ஒருத்தவங்க வந்து ஃபாரின்ல இருக்கிறாங்க இன்னொருத்தவங்க வந்து இந்த ஊரில் இருக்கிறாங்க, அப்படி இருக்கும் போது கம்பெனி மீட்டிங்காக இருந்தால் அதாவது தெரியாதவங்க ரிலேஷன்ஷிப்பை இல்லாதவங்க கிட்ட பேசுறதுக்கு தான் இதை வந்து மீட்டிங் கம்பெனி மூலயமா பயன்படுத்துறதுக்கு தான் இந்த ஸ்கைப்பை உருவாக்குனாங்க. பட் ஆனால் இவங்க பயன்படுத்துகிற விதம் வேற. நேர கூட இருக்கிறதுக்கும் முகத்தை போன் மூலயமா காட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நண்பா, அதை தெரிஞ்சுக்கணும் நண்பா, தெரிஞ்சுக்கணும். நம்ம மூணாவதா பார்க்க போற விஷயம் என்ன பாத்தீங்களா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் நண்பா. ஒர்க் ஃப்ரம் ஹோம்டா என்னடா டெக் ஐட் பண்ணுது அப்படி கேட்டீங்களா, டெக் ஐடு தான் பண்ணல நண்பா. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு டெக்கை தந்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம் நண்பா. எதனால பாத்தீங்கன்னா கம்பெனி கூட அவ்வளோ ரிலேஷன்ஷிப் கிடையாது, அதாவது க்ளோஸான ரிலேஷன்ஷிப் கம்பெனி கூட கிடையாது. அப்படி இருக்கும் போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஹோம்டே ஒர்க் பண்ணுங்க அப்படி சொல்றது ஒரு பர்ஃபெக்டான டேக். ஏன்னா வந்து நம்ம வீட்டிலே வந்து நம்மளோட ஃபேமிலி கூட உட்காந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம், இது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் நண்பா. இங்கே தான் டேக்கை வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க நண்பா. பட் ஆனால் இதுலேயும் சில இஷ்யூ இருக்குது. என்ன பார்த்தீங்களா, சில பேர் பார்த்தீங்களா அவங்க தந்த டாஸ்க்கை முடிக்க முடியாத சூழ்நிலை அவங்க வந்து ஈவினிங்கு நைட்டு டே அண்ட் நைட்டு எல்லா டைமும் ஒர்க் பண்ணுறாங்க நண்பா. இதனால் என்ன ஆகுது பார்த்தீங்களா, அவங்களோட ஹெல்த்தும் இஷ்யூ ஆகுது, அதுவும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலியோடையும் ஸ்பெண்ட் பண்ண முடியல டைமை, இங்கேயும் டேக் ஐடாகுது நண்பா, ஐடாகுது. இப்போ நாலாவது என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா, மொபைல் கால் நண்பா. மொபைல் கால் எதுக்காக பார்த்தீங்களா, இப்போ யார்கிட்டயாவது ஏதாவது அர்ஜென்ட்டாக பேசணும் இல்லை ஏதாவது பேசணும்
இது ரொம்ப தூரத்துல இருக்கிறாங்க, அதுக்காக மட்டும்தான் பயன்படுத்துவோம் நண்பா. பட் ஆனா இவங்க எப்படி பாத்தீங்கன்னா சீரியஸான கண்டிஷன்ல இருக்கிறாங்க, பார்த்தே ஆகணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மொபைல் கால் தான் இருக்குது, அப்ப எதுக்கு நம்ம போய் அவ்வளவு தூரம் பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி போன் கால்லே பண்ணிடுறாங்க நண்பா. நேர போய் பேசுறதுக்கும் போன் மூலமா பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நண்பா, புரிஞ்சுக்கணும் நண்பா. அஞ்சாதா அதாவது ஃபைனலா பார்க்க போகுது என்ன பாத்தீங்கன்னா நண்பா, ஸ்டடீஸ். இப்ப ஸ்டடீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து இன்டர்நெட் மூலயமா தான் தேட வேண்டியதா இருக்குது, அது மூலயமா தான் படிச்சாதான் நிறைய நாலேஜ் வளரும் அப்படி சொல்லலாம் நண்பா. அப்படி இருக்கும் போது இப்ப நம்ம மொபைல் போன் மூலயமா தேடுறோம் நண்பா. பட் ஆனா அவங்க அதுக்காக ஃபேமிலி இருந்து பேரண்ட்ஸ் வந்து மொபைல் போனை கொடுத்தா அவங்க வந்து படிக்கிற டைம்ல வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாக்குறது இந்த மாதிரி டைமை வந்து வேஸ்ட் ஆக்கிறாங்க. இதனால என்ன ஐடாவது அப்படி நீங்க கேட்டீங்களா, ஸ்டெடி சைட் ஆகுது நண்பா, ஸ்டெடி சைட் ஆகுது, டைமும் வேஸ்ட் ஆகுது. அதுவும் இல்லாம நிறைய விஷயத்துக்கு தொணப்போகிறதுக்கும் இது பயன்படுது. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு தடுக்கிற வழிய பாக்கணும் நண்பா. அவ்வளவுதான் நண்பா, நம்ம இன்னைக்கு டெக் எதெல்லாம் ஹைப் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா அமேசிங்கா வண்டர்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் திங்க் பண்றேன். அப்படி இருந்திருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நண்பா, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரிதான் டெக் எல்லாத்தையுமே ஹைப் பண்ணுதுன்னு. அதுக்கப்புறம் நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்படின்னு ரெட் பண்ண தட்டி விடுங்க நண்பா, அப்பதான் நம்ம சந்திப்போம். அதுவரை